டபுள் எட்டா போல பாத்தீங்கடா நான் யார் தெரியுமல ஐயோ எங்க ஊர்ல ஓடுற ரைடர் மொத்த கையில நிப்பாத்தற அது லெஃப்ட் சைடுல என்ன ப்ரோ சொல்றீங்க காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் ஒரு டவுன் ப்ரோ சார் மேம் மேடம் மேடம் இல்லைங்க மேடம் அதாவது என்னன்னா நீங்களும் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் கிளாஸில் ஒன்றா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சிருக்கோம் வாங்க நாங்கள் அதை காட்டுறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் ஐடி கார்டு எடுத்து காட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் காட்டுறேன் சரிங்களா ஏமா நான் ஐடி கார்டு தானே எடுத்து காட்ட சொன்னேன் நீ எதுக்கு மாடிக்கிறேன் இரு நான் அடிச்சு காட்டுறேன் போடு அடா ஸ்கூலில் ஒன்னா அப்படி நீ நான் ஒன்றா படிச்சு விட்டா ஒன்று விட்டு போடணுமா சாத்தி போட நீ மக்களை ஓடிப்போ அந்த பக்கம் என்னென்ன கதை சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க வருது வரு ஏரே எவனோ தடிக்கணும்ல நம்மளை எங்களை இருக்கம்மா எங்கடா போயிட்டாமா அட பாவி இல்லை சத் சரி வேணாங்க அது வேறு சொல்லி விட்டேன் இல்லையே காலைல கட்டிமேவளா அப்படின்றீங்க நீ சொல்லிக்கிறீங்களா அதனால தான் எங்கெங்க ஆளை காணுங்க அவன் சரி மேலேருந்தான் அடிச்சிருப்பான் போல எனக்கு தெரிஞ்சு அந்த பேரஷூட் மேலே படுத்துருந்தா அதுலேருந்து அடிச்சிருப்பான் நீ ஏழாம் அறிவு சொல்லுது அப்படின்றப்பே தோத்தன் வந்து நின்றுங்கண்ணா போடு போடு ஐயோ ஏன்டா என்ன சத்தாக்கிறானுங்கடா டிசைன் டிசைனாக வரானுங்கடா அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம்லாம் வந்து ஒன்றுமே ஆட முடியல இந்த டபுள் சார்ட்லாம் எடுத்து 40 அடி அடிக்கணும் அதாவது எப்படி சொல்கிறது நம்ம எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிச்சுட்டு போயிருப்போம் ஒரு கொஷின் இருக்கு இருக்கு போட்டு பாம் டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க தாங்க பாருங்களேன் இதாக பாரு ஏய் டே மோசக்காரா அந்த ஸ்கோப்பில் பார்த்தீங்களா பார்க்கலாம் ஒன்றும் தெரியும் உள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த இந்த டான்ஸு பிரபுதேவா டான்ஸ் ஆடுற ஒரு அடியே சாத்தி புடுவிட்டி ஒன்று என்னன்னா ஐயோ மறந்து போச்சே சரி விடுங்க நம்ம அப்படியே இங்கே போயிடுவோமே இந்த பக்கம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அது நடுவில் தான் ஞாபகம் வந்து அப்படியே சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஹெட்சாட் வியூ பாருங்கள் அதோ தத்ரூபமான ஒரு ஹெட்சாடு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இப்போ பாருங்க தத்ரூபமான ஹெட்சாடு டப 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 அவ்வளோ திருக்குன்னு வீணும் ஆனால் ஆக்சுவலி அவன் ஹெட்சாடு அடிக்கணும்னு போலங்க அதுவாக நடந்ததுக்கு சரிங்களா ஓ தம்பி இரு ஓடாதீங்க அப்பா
விட்டாதீங்க எப்போ அப்பாடா நல்ல வேலை இப்படியே வந்து அடித்து ஒரு பல மாதங்களை கழித்து அப்படின்லாம் ஞாபகம் வந்துச்சுங்க. என்னன்னா ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம நல்ல ஒரு கொஸ்டின் தான் நம்ம கூட ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவோம் நல்ல அந்த கொஸ்டின் மாப்பிள்ள படிச்சு வச்சுக்கோ. ஏன்டா இப்போ எக்ஸாம் பற்றியே சொல்கிறேன்னு கேட்குறீங்களா, வேறு எதுவும் இல்லை இப்போ எக்ஸாம் நடந்துருக்கு இதில், அதனால தான் மறக்காம விளாட வந்து இப்போ எக்ஸாம் படிக்கிறவையே பாருங்க மக்களே அப்படின்ற மாதிரி தான் நல்ல ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு போயிருப்போம் மாப்பிள்ளது கண்டிப்பாக. ரே இறா ஏதாச்சும் நான் வர மறந்து போடுவேன், சாவடிக்காதீங்கடா. ஏன்டா நம்ம இப்படி பண்ணுறீங்க, போகிறா போடா நம்ம ஊடுக்கு போடா நந்து போடா அந்த பக்கம் ஊடுங்க அந்த பக்கம் பரமட பக்கம் வச்சு ஃபர்கேட்டு பக்கம் பக்கம் போடா போடா. எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு மாப்பிள்ள இந்த கொஸ்டின் தான் மாப்பிள்ள நல்லா படிச்சுட்டு போயிடும் வேறு லெவல்ரா நீ இதெல்லாம் அது இது வந்து முடியாது. நம்ம அவன் மன கணக்கு போடுவோம், இதில் ஒரு 5 மார்க்கு இதில் ஒரு 10 மார்க்கு ஹை ஸ்கூல் டீ இதில் இப்படி தெரிஞ்சிடும் அப்படி வந்து 35 மார்க்கு பாஸ் அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு வைப்பான் கடவுள். என்ன ட்விஸ்ட் வைப்பான் அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் கூட நம்ம படிச்சுட்டு போன கொஸ்டின் வராது. அதே மாதிரி தான் இப்போ தான் ஏதோ நான் டபுள் ஷாட்கனில் ஆட கற்றுக்கினேன் சரிங்களா. அந்த டபுள் ஷாட்கனை ஆட கற்றுக்கின இந்த நேரத்தில் டபுள் ஷாட்கனுக்கு பவர் குறைச்சி விட்டானுங்க. இவ்வளோ நாளாக நானும் இப்போ தானே நானும் ஒரு ஒன் டாப் ப்ரோ பிளேயர் தான்டா, நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னங்க பண்ணுறது என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே எடுத்து விட்டானுங்க ஒன்றுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேருந்து லூட்டை என்ன வேகமாக பொறுக்கிறானுங்க பார்த்தீங்களா. இங்கே அதாகப்பட்டது என்ன ஒரு 8 கிலோ எடுத்துவிட்டு இதுக்கப்புறம் நான் மட்டும்தான் டான் நானுக்கெல்லாம் டான் என் கையில் தான் முத்து கொடுக்கணும் நான் தான் பாஷா பாய் அப்படின்னு. ஏலே ஏ யாரில் இது இல்லை நான் பாஷா பாய் இல்லை என் கையில் தானே முத்து கொடுக்கணும். ஏலே இங்கே வரேன். என்ன 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 பேச பண்ணிச்சு நீ ஆ என்ன செகண்ட் ஹெல்ட் போட்டால் அடிக்கிறியா நினச்சிக்கலாம். ஐயோ செகண்ட் ஹெல்ட் போட்டால் அடிக்கிறதா, அது வேறு நான் ஒரு பொருளை கலி போடுற மாதிரி இருக்குமே. சரி ஆ இதுங்களா சரி ஓகே எப்படியோ வந்து என்னையோ இப்படியோ பேசி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லைக் பட்டன் இருப்பாருங்க, அதெல்லாம் லைக் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்களேன். சங்கீத சூருங்கில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட இப்போ அடிச்சுட்டா முறுக்கே சாப்பிடத்தா இருக்கே அப்படின்ற பாட்டெலாம் கேட்கும். இல்லை அப்படிலாம் கேட்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காத்து கருப்பு கலையை இருக்காரு பார்த்தீங்கன்னா காத்து கருப்பு கலையை கேட்டிருக்கீங்களா செந்தூரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் செட்டில் வாய்ஸ் வந்த மாதிரி இருக்கும் தலைவருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வாய்ஸாக இருக்கும். நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். அவர் பாட்டு பாடத்தில் அந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. அவர்கிட்டருந்து 2-3 நான் ரிலீக்ஸில் கூட திருடி இருக்கிறேன், அதெல்லாம் நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் பாடி காட்டுறேன் சரிங்களா. இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்க மக்களே சரிங்களா. இன்ஸ்டாகிராமில் எங்கே கீழே கொடுத்துருக்கேன் அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தர்க்க சம்பளம் எங்கே எங்கேங்க இது எப்படியாவது என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரவெல்லாம் நம்மளுக்கு கைக்கிட்டே வந்துட்டு வாத்தியாரே இவன் அடிக்கலாமா ஐயோ இப்படி தான் வாத்தியாரே மாட்டினா மொத்தமாக மாட்டிடுவானுங்க இல்லை மாட்டவே மாட்டானு வாத்தியாரே அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது மாட்டினா மொத்தமாக மாட்டுறாங்க இல்லை இப்படி மாட்டுறேன் சார் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கை கிட்டே தான் வாத்தியா இவன் அடிக்கலாம்னு அடிச்சு அடிக்க கூட இவனை ஒரு பக்கம் பொங்கு பொங்கு குத்த இந்த பக்கம் போக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுங்க. ஒரு 13 கில் எடுத்து விட்டு நம்ம இப்போ வந்து அப்படியே நமக்குள்ளே இருக்கோம் கெத்தா மாசா ஓய் அப்படின்ற மாதிரி தான் ஒரு 13 கில் அடிச்சுமே நமக்குள்ள ஒரு திமிரு ஒரு கர்வம் நம்ம தான் ஒரு ப்ரோ பிளேயர்ன்ற திமிரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி யாரில் இது இல்லை செத்த பையில யாரில் நீ இது இப்போ அடிக்கிற மாதிரிலாம் எடுத்து அடி போடு போடு யாருக்கிட்ட போடு இவனை போடு ஐயோ ஏன்டா என்ன சத்தாய்க்கிறீங்க இவனை தான் கை கட்ட இருந்தான் மாதிரி அடிச்சு போடலாம் மாதிரியேன்னு பார்த்தேன். இதுவும் ஒன்று வந்து ஓசிக்கில் அடிக்குதே என்னத்தை சொல்லுவேன் நான் போங்க வருது வருது எங்க லைக் போட்டுக்கினே இருக்காங்க. ஆமாங்க இந்த மேட்ச்சுக்கு 20 லைக் போடுவானுங்க எனக்கு எப்படிங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் இருங்க எப்படியும் அடித்து பிடித்து விட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உக்கரமாக இருக்கும். அதாவது வந்து லாஸ்ட் ஜோன் அப்போலாம் திக் 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 நிமிடங்களில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமிங் தமிழன் அப்படின்ற மாதிரி தான். எங்கே இருக்கு 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 இல்லை வலை வெளி வலை வெளி வலை ஐயோ 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 பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் உயிர் பய மூமெண்ட்ல வந்து என்னென்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு பல உணர்வுகள் ஏற்படும். அதாவது ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பய வரதுல அவ்வளோ பேர் காரை தூக்கிடுவாங்களாம் அப்பாடா போடு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல நான் படிச்சுக்கிறேன் என்னடா கார் தூக்குவாங்க புரியல அப்படின்னு கேட்குறீங்களா. இப்போ குழந்தை வந்து நடு ரோட்டில் போகுது அப்போ வந்து காருக்கு ஏற்றுவதுன்னா காரே நிறுத்துற அளவுக்கு பவர் வந்துருமா அந்த மாதிரி தான். எனக்குலாம் உயிர் பய மூமெண்ட்லாம் ஓடுற ரயில ஒத்த கையில் நிறுத்துறோம் நாங்களாம் எங்களை இருக்கு இல்லை வேலை வெளி வேலை போடு போடு அப்பாடா ஐயோ எங்கே பரவாயில்லைங்க உயிர் பய மூமெண்ட்டு இல்லை எங்களை இருக்கு இந்த பக்கம் அல்ல தம்பி தம்பி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி அப்படி தான் இங்கே இங்கே போ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பய மூமெண்ட்லாம் ஆடிட்டு இருப்பேங்க. எங்கே எங்கே இருக்காம இல்லை இல்லை முயல் மாட்டேன் முயல் மாட்டே இல்லை இல்லை நல்லா அடி மாட்டேன் அடி மாட்டேன் சரிவா இல்லை அட பாவிட மோசக்காரா இவன் யாருறான் கோமாளிகான் டேய் எங்கேருந்து அடிக்கிற ஐயோ கிரெனேட் அடிக்கிறானே இந்த மாதிரி டைம்ல டிக் 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 அப்படா எவன இல்லை ஐயோ இதை வந்துட்டானே போடுங்க விடாதீங்க தம்பி டபுள் சேர்க்கிற ஒரு ப்ரோ பிளேயரா தம்பி நான் ஒரு ப்ரோ பிளேயரா நீ நம்பர் ஐயோ டபுள் ஹெக்டர் இதுக்கப்புறம் சார் நம்ம யாராலையும் நான் ஓடிப்போய் ஒளிஞ்சேன் ஒருத்த என்ன கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நான் அப்படியே ஆப்பட்ட ஓடிப்போய் ஒளிஞ்சிருவேன் என் நாடி அவங்க
அடிச்சு விட்டாருங்க ஓகே மீங்க பரவாயில்லைங்களேங்க வேற மாதிரி ஓகே கைஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் பிடிச்ச பிறகு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சு இந்த வீடியோ முடிக்கிறோம் எங்க வேற லெவல் மேட்ச் இல்லைங்க அதாக பார்த்தீங்கன்னா 18 கில் அடிச்சு நான் தான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு வந்து நான் சொல்றது இல்லை நல்லா போறதுலேயே ப்ரோ பிளேயர் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது சரிங்களா அவ்வளோதாங்க எப்படியோ முடிச்சு விட்டு ஒரு 25 கில்லுக்கு மேலே அடிச்சிருக்கங்க நாங்கள் பரவாயில்லைங்களேங்க 30 கிலோ அடிச்சிருக்கங்க நாங்கள் இது 2 ஸ்டார் சிக்வல்ட்டு 11 சிக்வல்ட்டு அங்கே 31 கிலோ அடிச்சிருங்க பரவாயில்லைங்க அஜ்ஜயோ அஜ்ஜயோ பிடிச்சிருக்கு அவ்வளோதான் கைஸ் தேங்க்ஸ் கைஸ் தேங்க்யூ பாய் நாலு சந்திப்பா நாலு சந்திப்பா பாய்